Hello everyone, good morning once again. This day starts with a super happy. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடை தோசையும் காரச்சட்னியும் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி என் பொண்ணுக்கு வந்து லாஸ்ட் டே ஸ்கூலு, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸு. ஸோ அதனால் மார்னிங் வந்துட்டு ஒரு 2 hours தான் அவருக்கு ஸ்கூல் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவா. ஸோ ஜஸ்ட் குவிக்கு அடைதோசையும் காரச்சட்னியும் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். காரச்சட்னிக்கு வந்துட்டு தேங்காய், வரமிளகு, தக்காளி, வெங்காயம், உப்பு இதை வந்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம தாளித்து கொட்டுறது தாங்க. அடைதோசைக்கு வந்து பெஸ்ட்டு சட்னி இது, சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வெங்காய சட்னி ஆர் காரச்சட்னின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நல்ல உரப்பாக இருக்கும் இந்த சட்னி தோசை, இந்த அடைதோசை மாவுக்கு. அதே மாதிரி நான் வந்து இட்லி மாவும் ஆட்டிகிட்ருக்கேங்க. ஸோ கிரைண்டரில் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த 2-3 days வந்துட்டு அந்த இட்லி மாவை வச்சு சமாளிச்சிடலாம். ஸோ இட்லி மாவு தீர்ந்தனால இட்லி மாவு ஒரு பக்கம் ஆட்டிகிட்ருக்கேன். அண்டு இவளுக்கு தோசை ஊற்றி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அடைதோசையும் காரச்சட்னியும் ஊட்டி விட்டுருவேன். ஸோ ஊட்டி விட்டுட்டு இவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் என்ன போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நேந்திரப்பழம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வீக்லி இல்லாமல் நான் வீக்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 4 days வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன். மிச்சம் 2-3 நாள் வந்து கடலை, கடலை பருப்பி, பொட்டுக்கடலை, இல்லைன்னா ஏதாவது ஊற வச்சு வேக வச்சு கொண்டக்கடலை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன். ஸோ ஹாட் வாட்டர் வாட்டர் கேனில் வந்து ஊற்றியாச்சு. இனி வந்து தோசை வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிடுவான். ஸோ ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா இன்னும் என்னோடய ஒர்க்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணணும். நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலேருந்தே, ப்ரீகேஜிலேருந்தே நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு வாங்கினது வந்து ஸ்டீல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். நான் பிளாஸ்டிக்கில் எப்பவுமே எந்த பாக்ஸுமே நான் வாங்கவே மாட்டேன். கொடுத்து அனுப்பிருக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு. ஸோ எனக்கு என்னமோ பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பட் அந்த அளவுக்கு அபிப்பிராயம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டீல் டிஃபன், இந்த டிஃபன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் இப்போ ப்ரீகேஜியில் வந்து இவளுக்கு வாங்கினது. இதே மாதிரி இன்னொரு டிஃபன் தான் என் பையனுக்கும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டீல் டிஃபனில் தான் நான் போட்டு கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி குட்டி 2 நேந்திரப்பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுவே வந்து அவளுக்கு போதுமானது. ஸ்நாக்ஸ் டைம் வந்து இந்த பனானா சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸாக வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேஸு, குறுக்குறே இதெல்லாமே வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல். ஸோ நம்ம பசங்களை நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட போகிறேன். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.